குமரா, உன்னுடைய 7 வருஷ தண்டனையில இன்னும் 9 மாசம் பாக்கி இருக்கு. ஆனா நீ ஜெயில ரொம்ப நல்ல முறையில நடந்துகிட்டதுனால உன்னை முன்னாடியே விடுதலை பண்ணும்படியா உத்தரவு வந்து. நன்றி சார். இந்த பணத்தை வச்சுக்க, இது இங்க நீ வேலை செஞ்சதுக்காக. வணக்கம் சார். மறுபடியும் நீ இங்க வரமாட்டேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா வரமாட்டேன் சார். குட். கான்ஸ்டபிள், அந்த துணியை கொடுத்துரு. பகவானே, இந்த பரந்த உலகம் இனிய கனவுகளை எனக்கு ஞாபகப்படுத்துது. நீ உன் பெண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு ஒரு நாள் ராத்திரி சொல்லிக்காம ஓடுனேன். நானும் அப்படித்தான் ஓடுனேன். ஆனால் நீ ஓடுனது அமைதிக்காக, நான் ஓடுனது பணத்துக்காக. கடவுளே, இனிமே சத்தியமா பணத்துக்காக பாசத்தை மறந்து பெண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு நான் வரவே மாட்டேன். அங்க எனக்காக என் மனைவியும் என் மகனும் என் நண்பனும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வர்றேன் ஆண்டவனே, நான் வர்றேன். கட்டி என்னை ஆட்கொண்ட மன்னருக்கு உங்கள் மனைவி கஸ்தூரி கண்ணீரால் வரையும் கடிதம் இது. தங்களுடைய 7 ஆண்டு சிறைவாசம் முடிந்து என்றாவது ஒரு நாள் வீடு தேடி வருவீர்கள். உங்கள் கண்ணில் இந்த கடிதம் தென்படும் என்ற நம்பிக்கையோடும், தென்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் இதை எழுதுகிறேன். எந்த நண்பனை உயிருக்கு மேலாய் நீங்கள் நேசித்தீர்களோ அந்த முத்துவின் மோகவரி குற்றங்களின் சின்னங்கள் தான் அத்தானே இந்த அலங்கோலம். ஆமத்தான், நீங்கள் சிறையிருந்த நேரத்தில் நடந்த கொடுமைகளை நான் விவரிக்கிறேன். ஒரு வெள்ளிக்கிழமையின் விடிகாலை பொழுதில் கொல்லைப்புற கிணற்றடியில் நான் குளித்துக் கொண்டிருந்தேன். கூடத்திலே உள்ள ஏனையில் நம் குலக்கொழுந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது பாருங்களத்தான், கஸ்தூரி என்று ஒரு குரல் கேட்டது. நீங்கள் தான் வந்துவிட்டீர்களோ என்ற ஆவலில் ஈரப்புடவையுடன் கூடம் நோக்கி ஓடி வந்தேன். அப்போது உங்கள் நண்பன் முத்து நின்று கொண்டார். நீங்களா? ஏன் கஸ்தூரி, என்ன நீ எதிர்பார்க்கலையா? அவர் வரல. சண்முகம் பிள்ளையோட மாளிகையை கொள்ளையடிச்ச குற்றத்துக்காக அவனுக்கு 7 வருஷம் சிறைவாசம் கிடைச்சிருக்கு. கடவுளே, இது என்ன சோதனை? கஸ்தூரி, நீ கண் கலங்கி நிற்பியங்கிற கவலையிலதான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். இத பாத்தியா, பை நிறைய பணம் கொண்டா வந்திருக்கேன். இதெல்லாம் யாருக்காக, எதுக்காக? உனக்காகத்தான் கஸ்தூரி. கஸ்தூரி, நீ அத்த மக, உனக்கு எனக்கும் பிறவிலேயே ஒரு உறவு முடிச்சு விழுந்துருச்சு. ஆனா காலக்கோளாறு நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிருச்சு. வாழ்க்கையில உன்னை இழந்துட்டமேங்கிற சோகம் ஏன் நெஞ்ச விட்டு நீங்கவே இல்லை. கஸ்தூரி, சின்ன வயசுல உச்சாணி கலையில இருக்கிற கொய்யாக்கனிய ஒரே அடியில வீழ்த்திருவேன். ஆனா வாலிப வயசுல அந்த சாமர்த்தியம் உங்ககிட்ட பறிக்கல. குமரன் கொஞ்சம் முந்திட்டான்,
கனி கை மாறி போயிடுச்சேங்கிற கவலை என் நெஞ்சில முள்ளா நெருடிக்கிட்டே இருந்தது. ஆனா அந்த சோகம் நிரந்தரமானதில்லை, நினைச்ச சுகம் கிடைக்கிற காலம் வந்துருச்சு. இல்லை இப்பதான் எனக்கு புரியும். சாரி, நெருப்பா எரிக்கிற இந்த பார்வையை கொஞ்சம் நிழலாக்கி காட்டு. உன்னை மகாராணி மாதிரி வாழ வைக்க. குடிச்சிட்டு பேசுறேன், நீ குடிச்சிட்டு பேசுறேன். ஆமா, நெஞ்சில நிம்மதி இல்ல, குடிச்சிருக்க. நீ மட்டும் சரின்னு சொல்லு, இப்பவே விட்டுற. உன்னை விட ஒரு போதை எனக்கு வேண்டியதே இல்லை. ஒரு மனுஷனா உயிருக்கு உயிரா உன்னை நம்புறானே, அவருக்கு துரோகம் செய்ய நினைக்கிறீங்க, நீ உருப்பிடுவியா? இங்க பாரு, என்னுடைய நேரம் கூட உன்னால தொட முடியாது. வராதே, வராதே, என் பக்கத்துல வராதே. வந்தா என்னுடைய துளிகாட்டு சாபம் கூட உனக்கு கிடைக்காது. சரி, கடைசியா சொல்றேன் கேட்டுக்க. மனுஷனா பிறந்தா நினைச்சதையெல்லாம் அனுபவிக்கணும், கிடைச்சதையெல்லாம் ருசி பார்க்கணும். இனிமே இதுதானே, இப்ப நான் போறேன். ஆனா மறுபடியும் நிறைய குடிச்சிட்டு தலைகால் தெரியாம வருவேன். அப்போ நீ இப்படி தவறாரு செஞ்ச, உன்னை எப்படி பணிய வைக்கிறேன்னு எனக்கு. வானத்திலே பறந்த மடிப்புறாவின் வாழ்வு, பசி நிறைந்த பருந்தின் பார்வைக்கு இரையாகி விடுமோ என்ற நிலை ஏற்பட்டது. என் வாழ்வு சீர்குலைந்து போவதை விட உங்கள் நினைவோடு நானும் மகனும் சாவதே மேலில்லையா? அத்தான், எங்கள் சாவுக்கு காரணம் முத்துதா.